தேவ வார்த்தையோடு இன் சிம்பிளிசிட்டி தேவன் கூட இருக்க நல்லா தொடங்கின யாத்திரையில் கூட சில நேரம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகள் சில நேரத்தில் அவர் நம்மோடு இருக்கும் போதும் வரும். இருக்கீங்களா? அதைதான் இங்க வாசிக்கிறோம். போனார்கள், புயல் வந்துச்சு, இயேசு படகில் படுத்திருந்தார், அவர்களை எழுப்பினார், அவர் அமைதிப்படுத்தினார். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள், உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்டார். தொடங்கின நல்ல பிரயாணம். சடுதியாக துன்பத்திலும் அழுகையிலும் பயத்திலும் அசைவிலும் இதற்கு பின்பு தொடர முடியுமா என்ற அளவிற்கு பிரச்சனை வாழ்க்கையில வந்தது. நான் மூன்று நாலு வார்த்தைகளை கான்டெக்ஸ்டுவலா உங்க கூட பேச விரும்புகிறேன். நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் அழைப்பு, the call. கர்த்தர் அழைத்தார். ஆமென். தொடங்கும் போது அவர் சொன்னார், மறுகரைக்கு போவோம், வாருங்கள். த கால். நம்ம எல்லாருமே ஒன்றை தொடங்கும் போது ஆண்டவருடைய அழைப்போடு தானே தொடங்குகிறோம். வாக்குத்தத்தோடு தொடங்குகிறோம், அறிக்கையோடு தொடங்குகிறோம், தீர்க்க தரிசன உரைகளோடு தொடங்குகிறோம். எஸ், இதுதான் உங்களை குறித்த டெஸ்டினி, இதுதான் முடிவு. மறுகரைக்கு போவோம் தானே அழைத்தார். முதல் அழைப்பு த கால் ஆஃப் ஜீசஸ். அவருடைய அழைப்பு, லெட் அஸ் கிராஸ் டு தி அதர் சைடு. ஒரு சிம்பிள் கால், இதை செய்வோம் என்று தொடங்கின அழகான தொடங்குதல். கிரேட் டைம், கிரேட் மினிஸ்ட்ரி. இந்த கரையில பெரிய ஊழியம், மல்டிடியூட்ஸ். நம்ம வாசித்தோம், இந்த கரையில் திரள் ஜனங்களாம் ஒரு பெரிய எழுப்புதலை கண்டிருக்கிறார்கள். தே என்ஜாய்டு மினிஸ்ட்ரி, தே என்ஜாய்டு மிராக்கிள், தே என்ஜாய்டு பிரசன்ஸ் ஆஃப் காட், they enjoyed the supernatural happenings. தேவனுடைய அசாதாரணமான செயல்களை இந்த கரையில் கண்டார்கள். ஆமென். என கேட்க அன்பானவர்களே, இந்த கரையில் பல அற்புதங்களையும் வெற்றிகளையும் கண்ட பின்னாடியும் இந்த கரையிலேயே நின்று விடக்கூடிய ஜாதி அல்ல நம்ம. அடுத்த கரைக்கு போக வேண்டும். அந்த கரையில் துன்பங்கள் வந்தாலும் கரை சேர வேண்டும். ஒரு அல்லேலூயா தானே கேட்டேன். Jesus didn't say you go to the other side. மறுபக்கம் நீங்க போங்கன்னு அவர் சொல்லல. அவர் அழைச்சார், மறுகரைக்கு போவோம், வாருங்கள். நானும் வரேன் தானே சொன்னாரு, லெட்டஸ் கோ என்று சொன்னார். அப்படின்னா இந்த பிரயாணத்தில் நான் வார்த்தை தந்து, நான் தொடங்கி, நான் உங்க கூட படகில் ஏறுகிற இந்த பிரயாணத்தில் எத்தனை புயல்கள் வந்தாலும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்க கரங்களை உயர்த்தும் போது உங்களை பார்த்து சொல்ல விரும்புறேன், இந்த பிரயாணத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். In this journey I will be with you. Amen. 36 வசனத்தில், when they left the multitudes, அவர்கள் திரள் ஜனங்களை விட்டு, when they had left the multitude, they took him along in the boat. சீஷர்கள் இயேசுவையும் கூட அந்த படகில் கொண்டு போனார்கள். ஜனவரியில் இப்படி சொல்ல விரும்புகிறேன் நான், ஜனவரியில் கர்த்தர் தான் நம்மை தொடங்கினார். அந்த சோகமான ஆமே நீங்களே வச்சுக்கலாம். ஆனா நான் சொல்ல போறேன், ஜனவரியில கர்த்தர் தான் தொடங்கினார். உலகம் எங்கும் நம்முடைய சபைகளில் தேவ மனிதர்கள் ஒன்று கூடி ராத்திரி 31st ராத்திரி 12 மணிக்கு நம்ம சொன்ன வார்த்தை, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அப்படின்னு தானே தொடங்கினோம். ஆமே 31st ராத்திரி சொன்னோம், எஸ், ஜனவரியில சொன்னோம், அறிக்கை செய்தோம், டிக்ளேர் பண்ணினோம், கர்த்தர் நம்மோடு கூட படகில் இருக்கிறார். ஒரு நேச்சுரல் க்வெஸ்டின், ஒரு இயற்கையான கேள்வி எல்லோருக்கும், விசுவாசிகளுக்கும் வரும், அவிசுவாசிகளுக்கும் வரும். என்ன கேள்வினா, கர்த்தர் தான் நம்ம கூட இருந்தார்னா எப்படி இது தப்பா ஆயிடுச்சு என்ற ஒரு கேள்வி, ஒரு நேச்சுரல் க்வெஸ்டின். இஃப் காட் இஸ் வித் அஸ், அவர் தானே மறுகரைக்கு போவோம் வாங்கன்னு கூப்பிட்டாரு, அவரே கூட வரேன்னு சொன்ன பின்னாடி அவர் கூட இருக்கும் போது எப்படிங்க இப்படி ஒரு புயல் வந்து எல்லாம் தப்பா மாற முடியும்? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்புகிறேன், அவர் வருகிற படகிலும் புயல் வரும். எனக்கு இதுவரையும் வரவே இல்லை பாஸ்டர், கவலையே படாதீங்க. இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். இஃப் காட் இஸ் வித் அஸ், இஃப் காட் இஸ் வித் யூ சர்ச், வை டிட் திஸ் ஹேப்பன் என்ற கேள்வி இன்னைக்கு நிறைய கேட்கப்படுது. I am speaking to the believers this morning. Amen. விசுவாசிகளோடு நான் பேச விரும்புகிறேன். Everything went wrong when Jesus was with them. Is it possible? Is it possible? God being with you, things can go wrong. I came this morning to say, yes, God with you and still things can go wrong. எங்க போயிட்டீங்க எல்லாரும்? என்ன பண்றீங்க? எல்லாம் இங்க தான் இருக்கோம். இப்படி சொல்லலாம், அவரும் கூடவே தான் இருக்காரு. ஆனாலும் புயல் வருது. நம்பர் ஒன், த கால் ஆஃப் காட்.
அந்த கரைக்கு போவோம் என்று எங்களை அழைத்தவர் யார்? எங்க படகிலே இருக்கிறவர். அழைத்தாரா? அழைத்தவர் இருக்கிறாரா? ஆனா புயல் வந்திருக்கா? சோ நம்பர் டூ, முதல் அழைப்பு, ரெண்டாவது புயல். ஆமென். ஸ்டாம், நம்பர் டூ ஸ்டாம். ஸ்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு அன்பிரடிக்டபிள் இன்டர்ஃபியரன்ஸ், எதிர்பார்க்காத, கணிக்க முடியாத, எதிர்பார்த்திராத ஒரு சடுதியாய் வந்த தொந்தரவு. அன்பிரடிக்டபிள், அன்பிரசிடென்டட், இதுவரைக்கும் எதிர்பார்க்கல. அப்படியே போய் சேர்ந்துருவோம் நினைச்சோம், அப்படியே அடுத்த டிசம்பருக்கு ரெடி ஆயிரும் நினைச்சோம். நடுவில் வந்து சிக்கி நிற்கிறோம். வீட்டுக்குள் பூட்டி கடந்த நாட்களை மறக்கவே முடியாது. இந்த தலைமுறை இப்படி கண்டதில்லையே. ஸோ புயல் நம்ம தொடங்குகிற இந்த பாதையில் அழைப்பு அவருடையதாக இருந்தாலும், படகில் அவர் இருந்தாலும், ஆமேன், புயல் வரும், வர வாய்ப்பு உண்டு. பாஸ்டர், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நானே எதிர்பார்க்கல. அன்பிரடிக்டபிள், அன்பிரடிக்டபிள் இன்டர்ஃபியரன்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் புயல் அவர் கூட இருக்கிற படகில் கூட வருகிறது வித்தியாசமாக இருக்கும். சிலருக்கு கிரிட்டிசிசம், சிலருக்கு விமர்சனங்கள், சிலருக்கு புறம் கூறுதல், சிலருக்கு நண்பன் கைவிட்டானோ, பின்னாடி குத்துனானோ என்று வரலாம். பிட்ரேயல், கட்டி கொடுத்தார்கள், கூட இருந்து குழிப்பறிப்பார்கள், இதெல்லாம் ஒரு புயல் தானே. ஒரு பிசிக்கல் அட்டாக், ஒரு சரீர பிரகாரமான தாக்குதல். நல்லா இருந்த குடும்பத்தில் சண்டை, அமைனே வரல. கிரைசிஸ் இன் மேரேஜ், மிரட்டல்கள், ஹாஸ்டிலிட்டி. ஒரு புயல் பல ரூபங்களில் தேவப்பிள்ளையின் வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமேன். இன்னைக்கு நமக்கு வந்த மிகப்பெரிய புயல் இந்த தலைமுறையில் ஒரு வியாதி, COVID-19 என்ற ஒரு டிசீஸ், கொரோனா என்ற வைரஸால் வரக்கூடிய COVID-19 என்ற வியாதியால் உலகமே இன்னைக்கு தத்தளிச்சு நிற்பதை நம்ம காணுகிறோம். இந்த புயல் மிகப்பெரிய புயல் என்று பைபிள் சொல்கிறது, பிக் ஸ்டாம். ஆனால் இன்னைக்கு சொல்ல வர புயல் இருக்கு, அவர் கூட இருக்கிறார், அழைத்தவர் அவர்தான். ஆனால் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிற, அவர் உங்கள் கூட இருக்கிறார். நினைக்கிற இப்படிப்பட்ட அசைவுகள் வரும்போதான் உங்க ஃபேப்ரிக், உங்களுடைய நிற்கும் தன்மைகளை கர்த்தர் டெஸ்ட் பண்றார். ஆமேன். கடைசி ரூபா கூட முடிஞ்சு போகிற நேரத்தில் கூட நம்ம எடுத்த தீர்மானத்தில் மாறாம நிற்பீங்களா? ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் நம்மை நடத்தும் போது, அழைக்கும் போது, அவர் படகில் இருக்கும் போது கூட புயல்கள் வருகின்றன. ஸ்டாம், தண்ணி படகுக்குள்ள வந்துடுச்சு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, அவங்கள அசைச்சிருக்கு, அவங்கள டீஸ்டெபிளைஸ் பண்ணிடுச்சு. ஸ்டேபிளா இருந்தவங்க பெரிய வெற்றியோடு திரள் ஜனங்களை கண்டு புறப்பட்டவள் இப்போ ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ல வராங்க. நம்ம இப்ப மூணாவது அங்க நான் என்ன பாக்குறேன்னா, அவர் அழைச்சாரு, அவர் கூட இருந்தாரு, புயல் வந்துச்சு, ஆனா அவர் அமைதியா இருந்துட்டார். ஆமேன். ஆமாவா இல்லையா? கதறி கூப்பிடுற வரைக்கும் அவர் பில்லோவில், தலகாணியில நன்றாக தூங்கி இருக்கிறார். தண்ணி கூட அவர் மேல பட்டிருக்கான அவருக்கு தெரியவில்லை, அவ்வளவு தூக்கம். அப்படின்னா நானுக்கு மூன்றாவது வேர்டு கொடுக்குறேன், ஒன் இஸ் த கால் ஆஃப் காட், Two is the storm came while God is still in the boat. And number three, the silence of God. இங்க தான் நான் நிறுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க கூட பேசலாம் என்று நினைக்கிறேன். நாமே இயேசுவோடு கூட படகில் தொடங்கினார்கள், இயேசு படகில் அவங்களோடு கூட இருக்கிறார், அவர் நன்றாக, he is in the stern sleeping in the lower part of the boat on a pillow, he is sleeping. I don't know how he managed to sleep so well in such a big storm. And our படுக்கையில் நன்றாக உறங்கினார். ஆமேன். போகக்கூடிய அந்த புயலில் கர்த்தர் கூட இருக்கிறார், ஆனால் அவர் இல்லாதது போல ஒரு சூழ்நிலை. ஆமேன். இந்த வார்த்தை, இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிக்கணும். அவர் இருக்கிறார், அவர் கூட இருக்கிறார், ஆனால் புயலில், துன்பத்தில், கஷ்டத்தில், வேதனையில், ஐயோ என்று புலம்பும் போது அவர் நம்ம கூட இல்லாதது போல ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. The silence of God. தேவன் அங்கே அமைதியாயிருந்தார். ஆமேன். அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஏ இருங்கடா, நான் வரேன்னு சொல்லிருக்கலாம், ஒண்ணுமே சொல்லலை. அவர் ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறார். பாருங்க, த சைலண்ட் பீரியட். கஷ்டங்காது. தேவனை நம்பி 30 வருஷம் நான் விசுவாசத்துல ஓடி வந்தேன், இந்த புயலை நான் அவரை கூப்பிடுறேன், அவர் எனக்கு பதிலே தர மாட்டார். சைலன்ஸ், த சைலன்ஸ் ஆஃப் காட். தேவ பிள்ளைகள், வளர்ந்தவர்கள், முதிர்ச்சி உள்ளவர்களை பார்த்து இப்படி நான் சொல்ல விரும்புகிறேன், சைலன்ஸ் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் காட். வளர்கிற தேவ பிள்ளைகளே, சில புயல்களில் அவர் பேசாமல் இருக்கிறார்னா அதுவே அவருடைய பேச்சின் மொழி. அது
நிறைய நேரங்களில் பேசுவார், அமைதிப்படுத்துவார், அதட்டுவார், ஏறுன்னு சொல்லுவார். ஆனா சில நேரத்தில் ஒன்றும் சொல்ல மாட்டார். அந்த ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாரே, அதுவே அவருடைய அழகு மொழி. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளாம் 20, 30, 40 வருஷம் ஆண்டவரை தேடலையா? பிறந்ததே ஒரு கர்த்தருடைய ஊழியக்கார குடும்பத்தில் எத்தனை புயல்களை கண்டோம். இந்த புயலெல்லாம் அவர் இல்லவே இல்லாத மாதிரி கலங்கி அங்குமிங்கும் தத்தளிச்சு நின்றதை பார்க்கிறோம். ஆனா ஒன்று சொல்ல விரும்புறேன், எல்லா புயலும் ஒரு நாள் ஓஞ்ச பின்ன ஓய வச்சு அதுலேருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து அழகு பார்த்த சாட்சிகள் 1000 சொல்ல முடியுமா நீங்க? ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் அமைதியில் செயல்படுகிறவர். சில நேரம் ஹி ஒர்க்ஸ் இன் சைலன்ஸ். சும்மா பிப்ளிக்கலா தியாலஜிக்கலாவே சொல்லிட்டா நல்லா இருக்குமே. ஆதாமை உறங்க வைத்தார். சைலன்ஸ், குவாய்ட், நத்திங் இஸ் ஹேப்பனிங். ஆதாமுக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனா அந்த குவாய்ட் டைம்ல தான் கர்த்தர் அவருக்கு ஏற்ற மனவாட்டி கொடுத்தார். எல்லா சைலன்ஸும் தேவன் சும்மா இருக்கிறார் அர்த்தம் அல்ல. நீங்கள் சைலன்ஸ்ல உங்களை கொண்டு போகும்போது நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு புரியாத கண்டிராத மகத்துவங்களை கர்த்தர் வரவைக்க அவருடைய மொழி சைலன்ஸ், குவாய்ட்னஸ் ஆஃப் காட். வேத புத்தகத்தை ஆதியாகமத்திலிருந்து படித்து மலாக்கி வரைக்கும் வரும்போது, மலாக்கிக்கு பின்னாடி பைபிளும் சரித்திரமும் சொல்லுகிறது சைலண்ட் இயர்ஸ், எல்லாமே அமைதிப்பட்டது, யாரும் பேசவில்லை, தீர்க்க தரிசன உரை இல்லை, மேசையா வருவார் 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 என்று உரைத்த உரைகள் அமைதிப்பட்டது. எல்லாரும் நினைச்சாங்க இதோட மேசையாவும் இல்லை, இதோட எதுவும் வரப்போறதும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போடுச்சு. மலாக்கிக்கும் மத்தையுக்கும் இடையில் 400 அமைதி வருஷங்கள். ஆனால் அந்த அமைதி வருஷத்திற்கு பின்னாடி சடுதியாக ஆமேன் கலிலியா கடலோரங்களில் ஒரு சத்தம் கேட்டது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று முழங்குகிற ஓலையிடும் சத்தத்தோடு ஒட்டக தோல் காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு யோவான் ஸ்நாபகனுடைய சத்தம் வரவில்லையா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். சைலன்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் காட் தட் சம்திங் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஹல்லேலூயா. ஆல் ஆஃப் அ சடன் சடன்லி காட் இஸ் பிரசன்ட். நான் இப்படி சொல்ல போறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதிக்கலாம், அவர் சைலண்டா இருக்கும் போதும் அவர் பிரசன்டா இருக்கிறார். ஒன் மோர் டைம், நீங்க அது புரிஞ்சாமின்னு சொல்லும், அவர் சைலண்டா இருக்கும் போதும் அவர் பிரசன்டா இருக்கிறார். சைலன்ஸ் இஸ் இஸ் லாங்குவேஜ். அவர் அமைதியா இருக்கும் போதான் நம்ம அவரோடு இன்னும் கொஞ்சம் சேருகிறோம். என் அனுபவம் ஆமேன், அமைதியா அவர் இருக்கும் போதான் என் சத்தம் உயர்த்தி நான் அவரை கூப்பிடுகிறேன். இருக்கீங்களா? அவர் அமைதியா இருக்கும் போதான் இன்னும் நான் அவரை தேடுகிறேன். I repeat, silence is his language. Silence draws us closer to God. Silence makes me call him. Silence makes me seek him more and more. Amen. இங்க அமைதி பட்டுடுச்சு. அமைதி ஆன உடனே அவர் பேசவே இல்லையா? அவர் பேசாத போது சீஷர்கள் panic பண்ணாங்க. The next is they panicked. First is the call, 2 is the storm, 3 is the silence, and 4th the panicking of the disciples. சீஷர்கள் அதுக்கு என்ன சொல்லலாம் தமிழ் வார்த்தை, அப்படியே அஜிடேட் ஆயிட்டாங்க, பேனிக் பண்றாங்க. என்ன ஆகுமோ, சத்துருவோமோ, முடிஞ்சிருவோமோ? ஒன்னும் ஆகாது. பேனிக்கிங், ஒரு பேனிக்கிங் ஸ்டேஜுக்கு அந்த போட் வருகிறது. நான் கஷ்டப்படும் போது ஆண்டவர் எங்க போயிட்டார், அவர் இருக்காரா இல்லையா என்ற ஒரு கேள்வி உலகத்தில் எல்லோரும் கேட்கிறார்கள். நாங்கள் ஐயனே கஷ்டப்படுறோமே, உமக்கு கவலை இல்லையா, நீர் ஏன் குறுக்கிடவில்லை என்று கேட்கிற ஒரு சத்தம் இன்றைக்கு கேட்கிறது. He is silent. Listen to this. இதை நீங்க கேட்கணும். அவர் அமைதியா இருக்கிறார், ஆனால் ஆமென் உங்கள் அழுகையை கேட்டிருக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறார், ஆனால் அவர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறார், ஆனால் உங்கள் கூக்குரலை கேட்டிருக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறார், ஆனால் உங்கள் பயங்களை கண்டிருக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறார், நீங்கள் தத்தளிக்கும் தத்தளிப்பை கர்த்தர் கண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன், தேவன் எழுந்தருளி வருகிறார். ஸ்டார்ம்ஸ், துன்பங்கள் நம்மளை தேவனை குவெஸ்டின் பண்ண வைக்குது. நாங்கள் அழிய போறோம், உமக்கு தெரியாதா, உமக்கு கண் இல்லையா என்று கேட்பது. புயல்கள் நம்மளை தேவனை கேள்வி கேட்க வைக்கிறது. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து விசுவாசிகளை பார்த்து, அவர் அமைதியா இருக்கும் போதும் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும், அவருடைய உண்மையை ஒருவரும் சந்தேகிக்கவே கூடாது. When God is silent, அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் ஒண்ணுமே சொல்ல மாட்டார், நீங்க சொல்லணும். அவர் எதுவுமே சொல்லலனாலும் கிரேட் இஸ் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ்,
எனக்கு அவரை நல்லா தெரியும், 25 வருஷம் அவரை பின்தொடர்ந்து இருக்கிறேன், அவர் உண்மையில் சிறந்தவர். நம்புறீங்களா? வேதனைகளும் துன்பங்களும் நமக்கு வரும்போது வேதனையில் ஒருவர் தேவனிடத்தில் கேள்வி கேட்பார், ஆனால் வேதனையில் இன்னொருவர் தேவனை துதிப்பார்கள். நீங்க கேட்கல நல்லா, இன்னொரு வாட்டி சொல்றேன். பெயின் வரும்போது, ஸ்டாம் வரும்போது, புயல் வரும்போது சிலர், எல்லாரையும் சொல்லல, சில விசுவாசிகள், நாங்கள் இவ்வளோ நாள் பின்பற்றி நான் சர்ச்சுக்கு போயிட்டு காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு அவெல்லாம் பண்ணேன் இப்படி வந்துச்சு, அது ஒரு குரூப். ஆமென். இன்னொரு குரூப்பு, அவர் எதுவுமே செய்யாத போதும் கர்த்தர் நல்லவர் துதியுங்கள். நீங்க எந்த குரூப்? நடந்தாதானே அவர் நல்லவர். நான் சொல்றேன், அவர் எதுவுமே செய்யாத போது, புயல் என் படகை ஆட்டும் போது, எல்லாத்தையும் பிடிச்சி நான் பயப்படும் போதும் எனக்கு ஒன்று தெரியும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, அவர் நல்லவராகவே இருக்கிறார். வளர்கின்ற எனக்கு, உதித்து வருகின்ற எனக்கு, நான் சொல்றேன், அவர் செய்யும் போதும் நான் அவரை அறிவேன், அவர் செய்யாத போதும் நான் அவர் அறிவேன். அவர் செய்யும் போதும் அவர் நல்லவர், அவர் செய்யாத போதும் நான் கேள்வி கேட்க மாட்டேன். இருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த பேண்டமிக், இந்த உலகத்தை தாக்கின பின்னாடி எல்லா நாளும் செய்திகளை படிப்பது நம்முடைய வழக்கம். நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் மரிச்சிட்டாங்க, சில ரொம்ப முக்கியமானவர்கள் மரித்திருக்கிறார்கள், முக்கியமான டாக்டர்ஸ் மரித்து போயிருக்கிறார்கள், வயது முதியவர்கள் மரித்திருக்கிறார்கள், ஆர்டினரி பீப்புள் மரித்திருக்கிறார்கள், குழந்தைகள் இந்த கொரோனாவில் மரித்திருக்கிறார்கள், ஆண்கள் மரித்திருக்கிறார்கள், பெண்கள் மரித்திருக்கிறார்கள். சோ மெனி திங்ஸ் ஹவ் ஹேப்பன்ட். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது என் கண்களை அந்த தீமையை மட்டும் நான் பார்க்காம எனக்கு வேற மாதிரி நான் பார்க்க வேண்டும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நடுவில் கர்த்தர் சபைக்குள் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இதுவரையும் ஜெபிக்காதவர்லாம் இன்னைக்கு ஜெபிக்க தொடங்கிட்டாங்க. இது வரைக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது செனேட்டர்ஸ் கூட இன்னைக்கு முழங்கால் படியிட்டு வீண்டும் நீரே எங்கள் தேசத்திற்கு தெய்வம் என்று சில நாடுகள் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். ராமின் சொல்ல மாட்டீங்களா? வீட்டிலிருந்து ஒரு பாட்டு கூட பாடாத சில நாட்டுகளில் இந்த நாட்கள் வீட்டில் பூட்டக்கட்டம் பூட்டி பூட்டி இருக்கிறவர்கள் ஆமேன் தங்கள் பால்கனியில் நின்று கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் பாட்டு கர்த்தரை துதித்து பாடினார்களே. In the midst of all this great loss and death and devastation of this pandemic, in the midst of it, I see salvation, I see healing, I see restoration. ஒருத்தர் கடவுளே இல்லைன்றவாரு, ஆனால் நாங்கள் அதனூடே கடவுள் செய்கிற செயல்களை ஆச்சரியமாய் பார்க்கிறோம். கொஞ்சம் தூரத்தில் இந்த இருக்கு, நீங்கள் நல்லா ஆமின்னு சொல்லணும், கொஞ்சம் தூரத்தில் இந்த புயலை அவர் அமைதிப்படுத்துவார். அதுதான் என்னுடைய கடைசி ஜெபம். முடிக்கும் போது மறுக்கரையில் நீங்கள் இதுவரை நடந்திராத நடையை நடந்து முடிப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து அறிவிக்கின்றேன். இந்த உபத்திரம் வரும்போது ரெண்டு குரூப் இருக்காங்க. ஒரு குரூப் கர்த்தரை காண்பார்கள், உபத்திரவத்தில் கர்த்தரை பார்ப்பாங்க. இன்னொரு குரூப்பு, எனக்கு கடவுளே கிடையாதரா அப்படின்னு ஓரமாக போயிடுவான். நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்க? ஓர் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும், ஒரு பக்கத்தில் 1000 பேரும் மறுபக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இதில் நான் பயப்படேன். என் நாமத்தை நீ அறிக்கை செய்கிறபடினால் உன்னை நான் விடுவிப்பேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஆமேன் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என் பகைஞரும் என் எதிராளிகளும் என் மாமிசத்தை பட்சிக்க வருகையில் அவர்களை இடறி விழுவார்கள். கர்த்தரோ என் தலையை என் சத்துருக்களுக்கு மேலே உயர்த்துவார். ஆமென் தானே கேட்டேன். நான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அவர் உங்களை கைவிடவே இல்லை. அழைக்கும் போது என்ன அழைப்போடு படகில் ஏறி வாருங்கள் என்று சொன்னாரோ, சொன்னவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நீங்க நின்றீங்கன்னா கர்த்தருடைய வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். உடனே அவர்கள் இயேசுவை எழுப்பினார்கள். எனக்கு இங்க ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடை பார்க்கிறேன், அது ஆழம் ஒரு செகண்ட்ல எடுத்துக்கிறேன். இயேசுவை எழுப்புகிறார்கள், ஐயனே உங்க கவலை இல்லையா அப்படின்னு அவரை எழுப்புறாங்க. அடுத்தன கவலைப்படாதீங்க என் மகனே, கலங்காதே அப்படிலாம் சொல்லல அவரு. அவரு எழுப்பின உடனே எழுந்து காற்றே கடலே இறையாதே அமைதலாய் அப்படின்னு சூழலை பார்த்து பேசிட்டார். என்ன கேட்கிற அன்பானவர்களே, நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம ஜெபத்திற்கு நேரா பதில் தரணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நீங்க ஜெபம் பண்றீங்க, அவர் கேட்டிருக்காரு, கேட்டவர் நீங்க எதை கேட்டீங்களோ அங்கதான் கை வைப்பார, தவிர உங்ககிட்ட வந்து உறவாட வேண்டிய அவசியம் சொல்வீங்கன்னு பார்த்தேன்.
இன்னொரு எக்ஸாம்பிள் பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அடி வாங்குறாங்க ஆளோட்டிகளால பிரிக் சேம்பர்ல ஒர்க் பண்ணி கையெல்லாம் காய்ச்சி போய் வெயில செத்து தொலைறாங்க கர்த்தாவே என்று கதறி கூப்பிட்டார்கள். அங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் அங்கிருக்கிற இஸ்ரவேலோடு பேசவில்லை, மாறாக முற்செடியில் ஒரு மோசையோடு பேசுகிறார். Many times when we pray, God does not speak to you just because He does not speak to you does not mean that he did not hear your prayers. He has heard your prayer, but many times he does not speak to you, he speaks to the solution. They woke up Jesus. Lord, we perish, don't you care? Jesus didn't answer that question, but he rather answered the problem. He woke up and addressed the storm, and he said, storm, be quiet, be still. அவர் சொன்னார், இயேசு புயலை பார்த்து அமைதியாயிரு என்று சொன்னார். இந்த நேரம் நான் உங்க கூட சேர்ந்து ஒன்னு செய்யணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் என் கூட சேர்ந்து கரங்களை உயர்த்துவீங்களா? In the midst of the sermon, I like to do this. When every hands, every குறிப்பா நியூ லைஃப் மற்றவங்க தேவ ஜனங்கள் இருக்கீங்கன்னா, ரெண்டு கரங்களை உயர்த்தும் போது இயேசு சொன்ன வார்த்தையே நான் விசுவாசத்தோடு ஜபத்தோடு இப்படி சொல்ல விரும்புகிறேன். எங்கள் தேசங்களை, குறிப்பாக இந்தியாவை, உலக நாடுகளை ஆட்டி வாட்டி வதைக்கின்ற இந்த வியாதியின் அகோரம் இயேசுவின் நாமத்தில் அமைதலாயிரு. சொல்ல மாட்டீங்களா? Be quiet, be still, peace unto you என்று சொன்ன வார்த்தை நிறைவேற நான் ஜெபிக்கின்றேன். எப்ப தெரியுமா அவர் எழுந்து செயல்பட்டார்? எப்பொழுது தெரியுமா தேவன் எழுந்து கிரியை செய்தார்? அவர்கள் தேவனை கூப்பிட்ட போது. When they called on him, என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவை கொடுப்பேன். உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை செய்வேன்னு சொன்னாரே. ஆமென். அவர் எழுந்து அவர்கள் கூப்பிட்ட போது ஹி அரோஸ் அண்ட் ஹி ஒர்க். ஏன்னா அவங்க கூப்பிட்டாங்க. இந்த நாட்களில் எத்தனை குடும்பங்களில் எத்தனை பிள்ளைகள் தனியாக கதவை பூட்டி ஒரு செக்யூர்டட் பிளேஸில் கண்ணீர் வடித்து, எங்கள் குடும்பம் என்னாகுமோ தெரியலையே, வியாபாரம் தொலைஞ்சு போயிட்டுருக்கே கர்த்தாவேன்னு ஜெபித்த நேரங்கள் உண்டு. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதை நம்புறேன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் செத்து போன கடவுள் அல்ல, அவருக்கு காது நல்லா கேட்கும். அமைதியிலும் அவர் கூப்பி, அவர் அமைதியா இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு, ஆனால் அவர்கள் கூப்பிட்ட சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நம்புறீங்களா? இன்னைக்கு God has heard. There is a silent period. There is a time when he is quiet, but there is a time he will arise. Prayed, he heard, now wait, he will arise.